கொங்கு மண்டலத்தை குறிவைத்து அபூர்வமான சக்தி வாய்ந்த பல ஆண்டுகள் பழமையான இரிடியம், மண்ணுளி பாம்பு, சஞ்சீவி வேர், ஈமு கோழி வளர்ப்பு, இரட்டிப்பு பணம், எம்எல்எம் என பல்வேறு மோசடி வரிசையில் மீண்டும் ஒரு மோசடி திட்டமாக சந்தைக்கு வந்துள்ளது நவபாஷான விநாயகர் சிலை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வடகரையைச் சேர்ந்தவர் மாந்திரீகர் கருப்பையா. இவரது மருமகன் 44 வயதான அப்பா சேட். கருப்பையா தன்னிடம் போகர் சித்தரால் செய்யப்பட்ட விலை உயர்ந்த நவபாஷான விநாயகர் சிலை உள்ளதாகவும், அந்த சிலையின் மேல் வெள்ளை நிற பாலை ஊற்றினால் பால் பச்சை நிறமாக மாறிவிடும் என கூறியுள்ளார். அந்த பாலை குடித்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீர்ந்து விடுவதாகவும் இந்த விலை உயர்ந்த சிலையை விற்றுத்தருமாறு மருமகனிடம் கேட்டுள்ளார். அரவக்குறிச்சியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் தொழிலதிபர் ராஜாவிடம் நவபாஷான விநாயகர் சிலை பற்றி அப்பா சேட் தெரிவித்துள்ளார். பழமை வாய்ந்த சிலை என்றும், வறுமையால் வெறும் 15 லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தான் அந்த சிலையை வாங்கிக் கொள்வதாக ராஜா கூறியதை அடுத்து இருவரும் தாராபுரத்தில் உள்ள கருப்பையா வீட்டுக்கு சென்றுள்ளனர். சிலையை இருட்டு அறையில் வைத்து அதன் மீது பாலை ஊற்றி பச்சை நிறமாக மாறுவதை கருப்பையா காட்டியுள்ளார். சந்தேகத்தின் பேரில் சிலையை கையில் எடுத்து ராஜா சுரண்டி பார்த்துள்ளார். அப்போது சிலை உதிர்ந்து கொட்டியுள்ளது. சுதாரித்த ராஜா ஏடிஎம்மில் பணம் எடுத்து வருவதாக கூறி சென்றவர் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் தாராபுரம் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் கருப்பையா வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தினர். நவபாஷான சிலை என கூறிய அந்த சிலையை கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று சோதித்தனர். அந்த சிலை விநாயகர் சதுர்த்தியின் போது பக்தர்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடும் ரசாயன மாவால் தயார் செய்யப்பட்ட விநாயகர் சிலை என்பதும், சிலையின் மீது பச்சை வண்ண சாயம் பூசி ஏமாற்றியதையும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அப்பா சேட் மற்றும் கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்த தாராபுரம் போலீசார் அப்பா சேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த கருப்பையாவுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டதால் அவரை மருத்துவமனையில் வைத்து கண்காணித்து வருகின்றனர். நவபாஷான சிலை என்ற பெயரில் புதிதாக ஒரு மோசடி கும்பல் முளைத்துள்ளதாகவும், அவர்களிடம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.